ట్రైలర్ పక్కపోతుంది, ధమాకా వాళ్ళ ట్రైలర్. సో ధమాకా யாரோட பாடனா ரவி தேஜா சார், அவங்க கூட வந்து ஸ்ரீலா ஸ்ரீலா இருக்காங்க, அண்ட் ஜெயராம் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் பண்ணிக்கிறது, ஸோ இது டைரக்ட் பண்ணிக்கிறது வந்து த்ரிநாத ராவ். அப்புறம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே எழுதிக்கிறது வந்து நம்ம பிரச்சனை ஆகுங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன கிளிப் மாதிரி வந்துருந்துச்சு, அப்புறம் சாங்ஸ்லாம் நிறைய வந்து சாங்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல சரியா. பட் ரீசெண்டாக தான் ரவி தேஜா சார் இருக்க மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் காம்பினேஷன் ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்தோம், வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ரவி தேஜா சார் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அதேமாதிரி அவங்க பாடியில் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதை தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மியூசிக் யாரு? மியூசிக் வந்து பீம்ஸ். எஸ். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா வீடியோ கொடுக்குறான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்கில் இருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Yes, we'll okay, well done. మోట్లలో ఒకడాడు కుడితే కోలుకోలేవు. ఏదైనా మ్యూజిక్ పెట్టించంట్రా, కొంచెం డైవర్ట్ అవుతాను. ఒకళ్ళు నా ఫ్రెండ్ వాళ్ళ అన్నయ్య స్వామి. ఏం చేస్తా, ఉద్యోగం పోగొట్టుకున్నాను, ఖాళీగా తిరుగుతున్నాను. ఇంకొకరు నాన్న వాళ్ళ ఫ్రెండ్ కొడుకు ఆనంద్ చక్రవర్తి. మీ తర్వాత ఆనంద్ బాబు సీఈఓ అయితే బాగుంటుంది సార్. అంటే నీకు ఇద్దరు నచ్చారా? నెల రోజులు మీ బర్త్డే వస్తుంది, ఆ రోజు కల్లా వైజాగ్ ఫ్యాక్టరీలో 1000 మందికి ఉద్యోగాలు ఇవ్వాలి. నెల రోజుల్లో ఒక ఉద్యోగం అంటే కష్టమే. మనకి కావలసిన వాళ్ళకి చేస్తే మోసం, మనకి కావాలి అనుకున్న వాళ్ళ కోసం చేస్తే న్యాయం. త్రిక్రమిక్ చుట్టమా సార్? ప్రాబ్లం ఏంటి తమ్ముడు? అమ్మ పళ్ళు తెమ్మంది. మరి ఫ్రూట్ షాప్కి వెళ్ళాలి కదా. నిన్న ఎవడో ఇంటికి వచ్చి పళ్ళు గట్టిగా నూరాడంట, ఆడి పళ్ళు తెమ్మంది. నేను వెనకున్న వాళ్ళని చూసుకుని ముందుకొచ్చిన వాడిని కాదు రోయ్, వెనక ఎవడు లేకపోయినా ముందుకి రావచ్చు అని ఎగ్జాంపుల్ సెట్ చేసిన వాడిని. ட்ரெயிலர் பார்த்தோம், ரொம்ப தமாக்காவாக இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரியே படத்தில் வந்து ரவி தேஜா சார் வந்து சாம மாசா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் வந்து ரொம்ப நல்லா மிஸ் பண்ணிட்டே இருந்தோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரீசெண்ட் மூவிஸ் வந்து நிறைய வந்து இது வர்றதுன்னு வெயிட்டிங்ல இருக்கு, ஆனால் இன்னும் வரலன்றதுல இருந்தோம். ஸோ இதுவும் வந்து 23rd December. ஸோ இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இந்த மாதம் தான் நம்ம ரிலீஸ் ஆக போட்டு நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. இந்த ட்ரெய்லர் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட்ல இருந்து நம்மளோட நம்ம ரவி தேஜா சாரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதுமாதிரி அது வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இப்படி ஏதோ இப்படி சுற்றுற மாதிரி காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து அந்த லவ் சீன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஆக்ஷன் காமிச்சிட்டு அப்புறம் டிஜே ஆக்சுவலி வேற பாட்டு போடணும், அந்த டிஜே அப்படி அதில் ரொமான்ஸ், அப்புறம் அவங்க சீனியில் அவங்க என்ட்ரி. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு கேரக்டர் தெரியுது ரவி தேஜா சார் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி அங்கே கூட அந்த கல்வி இந்த மாதிரி இடத்த இருக்கிற மாதிரி ஒரு தடவை தெரியுது, இன்னொன்று ரொம்ப பெரிய பணக்காரங்களாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேரக்டர் தெரிஞ்ச மாதிரி தெரியுது வந்து ஃப்ரெண்ட்னு தெரில. பட் அது தவிர்த்து வந்து ஜெயராம் அவங்க இருக்காங்க, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துலயுமே நல்லா இருக்குது, செமையா இருக்குது பாக்கிறது.
நீங்களும்